You searching for answers, I do not know nothing. Hello guys, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா விலாங்கு மீன் வறுவல் தான் பண்ண போறோம். இந்த விலாங்கு மீன் பிடிச்ச வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வறுவல் பண்ணுங்க, விலாங்கு மீனை உரிச்சவே கூடாது. இதுதான் பாத்திரம் தேய்ச்சி சவரி இருக்குல்ல, வச்சு மீனை உரைச்செடுக்கணும். உரைச்சி வரைச்சு மீனை வெளுக்க வச்சணும் கேட்டியா. இந்த விழுக்குது பாத்தீங்களா, இதே போல மேல ஃபுல்லா விழுக்க வச்சணும். ஓகே கைஸ், விலாங்கு மீனை உரைச்சு முடிஞ்சு கேட்டலாம். நீ அறுத்து ரெடி ஆகும். சிறவ அறுத்து எடுத்துக்கலாம். இனி எனக்கு மெயின் விஷயம், இந்த வயரை கீறி இந்த கயப்பு பொட்டாம குடலை எடுத்துக்கலாம். லாங்கு மீன்ல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உண்டு, இதுல ஒரு கருப்பு கலர்ல இருக்கு கேட்டா, கருப்பு கலர் ரத்த கட்டி போற இது எடுத்தவன். சாதம் கயக்காக செய்யும், யாருக்கும் தெரியாது. மீனை சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன சின்ன துண்டா வெட்டிக்கிறான். அப்பதான் மீன் டக்குன்னு வேகம் கேட்டுக்கலாம். இந்த மீனை நாங்க என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சோம்னு இந்த மின்னோட வீடியோ பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த வீடியோ நத்தகர் வீடியோ. ஹலோ கைஸ், மீனை வெட்டி முடிஞ்சு கேட்டா, நீ நீட்டா மீனை அலவி எடுக்கணும். மீன்ல ஒரு துளு கூட இல்லாம அலவி எடுக்கணும். எண்ணெய விட்டுக்கலாம். கடுகை போட்டுக்கலாம். பெரிய உள்ளி, you
மஞ்சள்துள்ளி, தக்காளி பழம், மீனை போட்டுக்கலாம். பிளாங்கு மீனுக்கு நெய் எப்படி ஊறி இருக்குன்னு பாத்துக்கோங்க காய்ஸ். இத கூட உப்பு போட்டுக்கலாம். கூடவே தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். பிளாங்கு மீன் வேக நிறைய நேரம் ஆகும், அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு வறண்டு வந்துருச்சு கேட்டா, இங்க கொஞ்சம் கூட வறண்டு வந்து தான் சாதம் ரெடி. வேற லெவல் பிளாங்கு கூட ரெடியாது. பிளாங்கு ரெடி ஆயிடுச்சு, இறக்க உள்ளது லைட் தக்கிண்டி இறக்கிடலாம். நம்ம டேஸ்ட் பாத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குடா. இதே மாதிரி நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ம சேனல் கமெண்ட்ல பின் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.